गुड मॉर्निंग स्टूडेंट्स क्लास 10 यूनिट 6 ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 6.2 फर्स्ट सम पाकपो फर्स्ट सम पारुंगा फाइंड द एंगल ऑफ एलिवेशन ऑफ द टॉप ऑफ द टावर फ्रॉम अ पॉइंट ऑन द ग्राउंड विच इज 30 मीटर अवे फ्रॉम द फुट ऑफ द टावर ऑफ अ हाइट 10 रूट 3 मीटर அப்படினு கொடுத்திருக்காங்க எல்லாம் கவனிங்க என்ன சொல்றாங்க அப்படினா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் எதுக்கு டாப் ஆஃப் த டவருக்கும் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டுக்கும் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டவர் ஆஃப் த ஹைட் வந்து 10√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க இப்போ இங்கே சீன்றது தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சி வந்து டவர் இந்த ஏன்றதில் வந்து அப்சர்வர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கேருந்து இது பிசின்றது என்னென்னா ஹைட் ஆஃப் த டவர் ஓகேவா இந்த ஏபின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவருக்கும் டு த பாயிண்ட் ஆன் த கிரவுண்டுக்கும் அதாவது இந்ததுக்கும் இங்கேருந்து இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் தான் ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க அவங்க விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஏன்றது ஃபுட் ஆஃப் த டவருக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான் 30 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க அந்த ஃபைன் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தட் இஸ் இந்த ஆங்கிள் நம்ம மேக் அந்த ஆங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ நல்லா கவனிங்க இப்போ நம்ம டேன் தீட்டான்னு யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஏன் அப்படின்னா இப்போ ஆங்கிள் ஆஃப் எலவேஷன்றப்ப இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டும் அட்ஜஸ்டன்ட்டும் தான் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம டேன் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டான் தீட்டா ஈக்குவல் டு டான் தீட்டா நம்ம எப்படி எழுதுவோம் ஆப்போசிட் சைட் இட் இஸ் சைன் பை காஸ் அந்த மாதிரி எழுதுவோம் நம்ம அந்த சைடில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோஸ் படிக்கும்போது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் படிச்சிருக்கோம் அப்போ ஸோ இப்போ ஆப்போசிட் சைடுன்றது என்னது எங்கே அவங்களுக்கு ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு தான் ஆப்போசிட் சைடு இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடியது தான் அட்ஜசன்ட் சைடு ஓகேவா அப்போ ஆப்போசிட் சைடில் நமக்கு இப்போ என்ன இருக்குது 10√3 அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குது 30 ஓகேவா இதை கேன்சல் பண்ணலாமா 1 10 3 10 அப்போ என்னப்பா வரும் நமக்கு √3 / 3 வருமா இந்த 3 எப்படி எழுதுனா நம்ம √3 / இந்த 3 நம்ம √3 × √3 இல்லாமல் அப்போ 1√3 / 1√3 கேன்சல் ஆயிருமா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது டான் தீட்டா ஈக்குவல் டு 1√3 அப்படின்னு கிடைக்குது நமக்கு என்ன வேணும் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் தானேப்பா வேணும் அப்போ தட் இஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் அந்த சைடு போகும்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1√3 டேனுக்கு எந்த வேல்யூக்கு நமக்கு 1√3 கிடைக்கும் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி நம்ம ரேஷியோ அந்த டேபிள் படிச்சிருக்கோம்லப்பா 30 டிகிரி 45 டிகிரிக்கு ஆங்கிளுக்கு படிச்சிருக்கோம்லப்பா வேல்யூஸ் த டேபிள் அதுலேருந்து நம்ம அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம போடணும் ஓகேவா அப்போ டேனுக்கு எந்த வேல்யூ நமக்கு 1√3 வருது 30 டிகிரி தேர் ஃபோர் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் என்னது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இஸ் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி புரிஞ்சுதா அவ்வளோதான் ஃபஸ்ட் ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 6.2 செகண்ட் சம் பாருங்கள் எ ரோட் இஸ் ஃப்ளாங்க்ட் ஆன் எய்தர் சைட் பை கண்டினியூஸ் ரோஸ் ஆஃப் அ ஹவுசஸ் ஆஃப் அ ஹைட் 4√3 மீட்டர் வித் நோ ஸ்பேஸ் இன் பிட்வீன் தம் எ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோட் ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு த ஹவுஸ் இஸ் 30 டிகிரி ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கொஸ்டினை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ரோடு வந்து ஃப்ளாங்க்ட் ஆன் எய்தர் சைட்ஸ் பை கண்டினியூஸ் ரோஸ் ஆஃப் ஹவுஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதுதான் வந்து பிசின்றது வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரோடுக்கு ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து ஹவுசஸ் வந்து இருக்குது எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இதில் ஃபுல்லாக கண்டினியூஸாக நமக்கு ஹவுசஸ் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் நமக்கு கண்டினியூஸாக ஹவுஸ் இருக்குது எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் இருக்குது இந்த பெடஸ்ட்ரியன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கார் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோடு அந்த மீடியன் ஆஃப் த ரோடில் வந்து பெடஸ்ட்ரியன் நின்றுட்டு ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ் இந்த ரோ ஹவுஸை வந்து பார்க்குறாரு த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாருன்னா ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு த ஹவுஸ் இஸ் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க
ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த ஹைட் ஆஃப் த இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4√3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பிசின்ற அந்த ரோட்டில் மிடிலில் அந்த ஏ அந்த பெடஸ்ட்ரியன் நிற்கிறாரு. இவர் வந்து அந்த ஹவுஸ் ரெண்டு சைடும் ஹவுஸ் இருக்குல்லப்பா, அந்த ஹவுஸோடைய டாப்பை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஆங்கிள் ஆஃப் எலவேஷனில் பார்க்குறாரு அப்படின்னா 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலவேஷனில் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் இந்த சைடு தான் எடுத்துக்கணுமா அப்படிலாம் இல்லை, இந்த பக்கத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைடு எடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டுத்துலேயுமே சேம் ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் 4√3 மீட்டர் தான் வரும், இங்கேயும் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி தான் வரும் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கனாலும். ஓகேவா? ஸோ நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு என்ன கொடுத்துருக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வித் ஆஃப் த ரோட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வித்தை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? பிசின்றதான் வித் ஆஃப் த ரோடு. இப்போ இது எக்ஸ் மீட்டர் அப்படின்னா இதில் ஹாஃப் ஆஃப் தானே, ஏன்னா அவர் வந்து மிடிலில் தானே இருக்கார், அந்த ரோடோடைய மிடிலில் தானே பார்க்காரு. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பிஏ டிஸ்டன்ஸு x/2 இருக்கும், ஏசி டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா x/2, ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே நான் டயக்ராமில் போட்டிருக்கேன். வாங்க, பிசின்றது வித் ஆஃப் த ரோடு, தட் இஸ் எக்ஸ் மீட்டர்னு எடுத்திருக்கேன். அண்டு பாயிண்ட் ஏன்றது வந்து பெடஸ்ட்ரியன் ஸ்டாண்டிங் அட்டு ஏ, அதாவது இந்த பாயிண்ட் ஏன்றது எதை மீன் பண்ணால் பெடஸ்ட்ரியன் ஸ்டாண்டிங் அட்டு ஏ, ஏன்ற பாயிண்டில் வந்து அவர் நிற்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நம்ம என்ன கேட்டிருக்காங்கப்பா, வித் ஆஃப் த ரோடு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுவும் இதுவும் கொடுத்துட்டாங்க, நம்ம ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலவேஷனும் ஆப்போசிட்டும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கேட்டிருக்காங்க வித்து கேட்டிருக்காங்க, தட் இஸ் அட்ஜசன்ட் சைடு வேணும் நமக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டான் தீட்டா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டான் தீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட். இங்கே எந்த ட்ரையாங்கிள் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏ இது எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் சிஏடி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் சிஏடி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் வந்து ஏ வந்து 30 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டான் 30 டிகிரி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், ஆப்போசிட் சைடு டிசி டிவைடட் பை ஏசின்னு வருவாப்பா. இங்கே டிசி என்னது 4√3 அண்டு ஏசி என்னென்னு பார்த்தீங்கன்னா x/2. இங்கே டான் 30க்கு நமக்கு என்ன தெரியும் வேல்யூ, ரூட் 1/√3 தெரியுமா. ஸோ இப்போ 4√3 டிவைடட் பை x/2. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, x/2 ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3ன்னு கிடைக்குமாப்பா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3 3ன்னு கிடச்சிரும். அண்ட் இந்த 2வையும் நம்ம இங்கே இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே 2ன்னு கிடச்சிருமா. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 3 12 12 இன்ட்டு 2 24. ஓகேவா? அப்போ 24 என்னத்தில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் வித் ஆஃப் த நம்ம எக்ஸுன்றது நம்ம நம்ம வித் ஆஃப் த ஹைட்டு சாரி வித் ஆஃப் த ரோடுன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வித் ஆஃப் த ரோடு பிசி ஈக்குவல் டு 24 மீட்டர். ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. கிளியரா? தேர்ட் சம் பாருங்கள். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஹிஸ் ஹவுஸ் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலவேஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோஸ் ஆர் 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர் அண்ட் இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் √3 வேல்யூ 1.732 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் பாருங்கள். உங்களுக்கு டயக்ராம் வச்சு உங்களுக்கு நான் இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க, டு மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைடு ஹிஸ் ஹவுஸ், இதுதான் அவரோட ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிடின்றது தான் அவரோட ஹவுஸு. இந்த ஹவுஸில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார் அப்படின்னா அவுட் சைடில் 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹவுஸ்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவர் இங்கே நிற்கிறார். ஓகேவா? இங்கே நின்றுட்டு என்ன பார்க்குறாரு அப்படின்னா,
அவருடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தான் 180 சென்டிமீட்டர், ஓகேவா? ஸோ இங்கேருந்து அப்போ இவர் இந்த ஏஇன்றது வந்து இந்த மேன், ஓகேவா? இந்த இடத்துல இருந்து அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அந்த அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விண்டோவோட டாப்பையும் பாட்டத்தையும் பார்க்குறாரு. ஸோ டாப் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் டிஎஃப்ன்றது தான் நம்ம வந்து விண்டோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் இந்த அதாவது என்னென்னா அந்த விண்டோவோட பாட்டம் பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 45 டிகிரி, அண்ட் அவருடைய டாப் அதாவது அந்த விண்டோவோட டாப் பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 60 டிகிரி அப்படின்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுதாப்பா? ஸோ தட் இஸ் இந்த டிஎஃப் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஹவுஸ் தான், இந்த ஹவுஸோடைய ஹைட்டு, இந்த ஹவுஸ் ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா, இதோ இவருடைய ஹைட்டு தானே இப்போ நமக்கு 180 சென்டிமீட்டர். அந்த ஏஇன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேன், ஓகேவா? மேனுடைய ஹைட்டு, ஹைட் ஆஃப் த மேன் தான் நம்ம வந்து ஏஇன்னு எடுத்துருக்கோம். ஏஇ அந்த ஏஇன்றது என்னது, 180 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அண்டு ஏபின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் between man and foot of the அதாவது ஹவுஸ், ஹவுஸோடைய ground level, ஓகேவா? ground level next பார்த்தீங்க அப்படின்னா df அப்படின்றது தான் என்னன்னா விண்டோ, ஓகேவா? கிளியராக இருக்கா? இப்போ நம்ம என்ன இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சிஇஎஃப். அதுக்கு முன்னாடி நமக்கு நல்லா கவனிங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏஇ பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம் நம்ம 5 மீட்டர், ஏன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா அவங்களோட ஹைட்டு, அப்போ அதை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 5 மீட்டர்ன்றது என்னவாக கிடச்சிரும், 500 சென்டிமீட்டராக கிடச்சிருமாப்பா. ஸோ இங்கே என்ன இருக்குதோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ 500 சென்டிமீட்டர், புரிஞ்சுதா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் சிஇஎஃப் சூஸ் பண்ணுறேன். அதில் நமக்கு என்னது அதாவது சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்னென்னா ஆங்கிள் ஆஃப் டான் தீட்டா தான் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை இது, அப்போ டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் divided by adjacent side. ஸோ ஆப்போசிட் சைடு இங்கே என்னது நமக்கு சிஎஃப் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு சிஇ, ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் என்னது 45 டிகிரி தானேப்பா, டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு சிஎஃப் டிவைடட் பை சிஇன்றது எவ்வளவு, 500, புரிஞ்சுதா? ஸோ டேன் 45க்கு வேல்யூ நமக்கு தெரியும் என்னது 1, அப்போ சிஎஃப் ஈக்குவல் டு அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, சிஎஃப் ஈக்குவல் டு 500 சென்டிமீட்டர்னு கிடச்சிருமா, புரிஞ்சுதா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து இந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் டிஇசி இல்லைன்னா சிஇடி எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே சிஇடி சூஸ் பண்ணிக்கிறேன், சிஇடி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டான் 60 டிகிரி வருவாப்பா. ஸோ டான் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது டிசி டிவைடட் பை ஆர் சிடின்னு எடுத்துக்கோங்க, சிடி டிவைடட் பை சிஇ, ஓகேவா? ஸோ இப்போ சிடியை நம்ம எப்படி பிரிக்கலாம், சிஎஃப் ப்ளஸ் டிஎஃப்னு பிரிக்கலாமா? இந்த சிடியை நான் எப்படி பிரிக்கிறேன், சிஎஃப் ப்ளஸ் எஃப்டி, ஓகேவா, டிவைடட் பை சிஇ. ஸோ டான் 60க்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியும், √3 தெரியுமா? சிஎஃப்க்கு நமக்கு வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸில், 500, அண்ட் எஃப்டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது எஃப்டி ஆர் டிஎஃப், ஓகேவா? நான் இங்கே டிஎஃப்னு வச்சுருக்கேன், அதனால் நான் டிஎஃப்னே போட்டுக்கிறேன், ஏன்னா அதான் விண்டோன்னு எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ 500 ப்ளஸ் டிஎஃப் டிவைடட் பை சி எவ்வளோப்பா, 500, ஓகேவா? ஸோ இப்போ பண்ணிங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு,
500√3 ஈக்குவல் டு 500 ப்ளஸ் டிஎஃப்னு கிடைக்குமா? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப் தான் நமக்கு வேணும். ஸோ டிஎஃப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், இதை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ 500√3 − 500 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டுத்துலேயும் 500 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா √3 − 1 அப்படின்னு வருமா? ஸோ இப்போ 500√3 நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.732 − 1. ஸோ இப்போ 500 இங்கே 1.732 ஒன் போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.732 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ டிஎஃப் ஈக்குவல் டு 500 வந்து 0.732 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 366 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 10, 15, 16 பேலன்ஸ் 1, 7, 5, 35, 36 ஓகேவா? அப்போ பாயிண்ட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 வருமா? ஸோ இங்கே 3 digit மூவ் பண்ணும்போது நமக்கு 366 கிடைக்கும். தேர்ஃபோர் இப்போ டிஎஃப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 366 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ டிஎஃப் தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், ஹைட் ஆஃப் த விண்டோ, ஹைட் ஆஃப் த விண்டோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 366 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? கிளியராப்பா?